தாய் வீடு ஆகஸ்ட் 2024. விண்வெளி பாறைகள் பூமியை தாக்குமா? எழுதியவர் குரு அரவிந்தன், வாசிப்பவர் சாம்பவி. விண்வெளி பாறைகள் பூமியை தாக்குமா என்ற கேள்விக்கு தாக்கும் என்ற சாதகமான பதில்தான் ஆய்வாளர்களிடமிருந்து கிடைக்கின்றது. காரணம், விண்கற்கள் இதுவரை பல தடவை பூமியை தாக்கியதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. பூமியில் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைனோசர்களும் இதனால் தான் அழிந்து போனதாக தற்போதைய ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. தினமும் பூமியில் விண்கற்கள் வந்து விழுந்தாலும் சிறிய கற்களாயின் அவை வளிமண்டலத்தில் உராயும் போது எரிந்து போகின்றன. ஆனால் பெரிய பாறைகள் வளிமண்டலத்தில் எரிந்தது போக மீதி பாறை நெருப்புக்குண்டால் தாக்குவது போல பூமியில் மோதுவதற்கான சாத்தியம் உண்டு. அதன் அளவையும் வேகத்தையும் பொறுத்து பூமியில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதனால்தான் நாசா நிறுவனம் இந்த விடயத்தில் அதிக கவனம் செலுத்த முற்பட்டிருக்கின்றது. சர்வதேச சிறுகோள் தினம் 2014 இடம்பெறுகின்றது. இம்முறையும் ஜூன் மாதம் 2024 லக்சம்பர்க்கில் உள்ள சிறுகோள் நிறுவனத்தால் கொண்டாடப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம், 1908 ஜூன் மாதம் 30 160 அடி நீளமான விண்கல் ஒன்று 62,000 மைல் வேகத்தில் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்து ரஷ்யாவின் சைபீரியாவில் உள்ள துங்குஸ்கா என்ற இடத்திற்கு நேரே வானத்தில் வெடித்து சிதறியது. இந்த வெடிப்பால் சுமார் 830 சதுர மைல் காடுகள் தரைமட்டமாக்கப்பட்டது. ஒரு விண்கல்லால் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் கிரக பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு அறிவூட்டவும் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றது. சென்ற ஏப்ரல் மாதம் 15 பெரிய விண்வெளி பாறை ஒன்று 32,56,735 கிலோமீட்டர் தூரத்தில் சுமார் 37,000 மைல் வேகத்தில் பூமியை கடந்து சென்றது. சுமார் 2,000 அடி விட்டம் கொண்ட 2013 NK4 என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த விண்கல் சூரியனை 378 சுற்றி வருகின்றது. அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் 23 2,83,14,417 கிலோமீட்டர் தூரத்தில் மீண்டும் சுற்றி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2055 ஏப்ரல் 17 இந்த விண்கல் இன்னும் அருகே 21,52,821 கிலோமீட்டர் தூரத்திற்கு வர இருக்கின்றது. அப்போது சாதாரண தொலைநோக்கியாலும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குமா? ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த விண்வெளி பாறை எவ்வளவு காலமாக பூமியை கடந்து சென்று கொண்டு இருக்கின்றதோ தெரியவில்லை. ஆனால் 2013 விண்வெளி ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் பெயரையே அதற்கு சூடியிருக்கிறார்கள். அதன்படி இந்த பாறை இதுவரை 11 பூமியை கடந்து சென்றிருக்கின்றது. ஜூன் மாதம் 27 அன்று இன்னுமொரு விண்கல் பூமிக்கு மிக நெருக்கமாக பறந்து சென்றது. 2011 UL-21 என்று இதற்கு பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அரிசோனாவில் உள்ள கேட்ரலினா ஸ்கை சர்வே திட்டத்தினால் அக்டோபர் 17, 2011 விண்வெளியில் இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. 1.6 மைல் நீளமுள்ள 57,937 மைல் வேகத்தில் கடந்து செல்லும் இந்த விண்கல்லை அபாயகரமான சிறுகோள் என்று முத்திரை குத்தியிருக்கிறார்கள். 2029 இதனால் ஏதாவது தாக்கம் ஏற்படலாம் என்று ஆய்வாளர்கள் சந்தேகிக்கிறார்கள். இந்த விண்கல் விண்வெளியை மாசுபடுத்தக்கூடியது மட்டுமல்ல, காலநிலை மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஜூன் மாதம்
பதினாறாம் திகதி 2024 ஆண்டு புதிதாக இன்னும் ஒரு விண்கல் பூமியை நோக்கி வருவதை தென்னாப்பிரிக்க ஆய்வு நிலையத்தினர் கண்டுபிடித்தார்கள். இதற்கு தற்காலிகமாக 2024 MK என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். ஜூன் 29 திகதி 2024 ஆண்டு பூமியை கடந்து சென்றது. இது அளவில் சிறியதாக இருந்தாலும் இது போன்ற ஒரு விண்கல்தான் 2013 ஆண்டு ரஷ்யாவின் ஒரு நகரமான செல்யாபின்ஸ் மீது விழுந்து மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தி இருந்தது. இதே சமயம் இன்னும் இனம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் விண்கல் ஒன்று பூமியை நோக்கி நகர்வதாக தெரிய வருகின்றது. பூமிக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய விண்கற்களின் வரிசையில் இதை சேர்த்திருக்கிறார்கள். சுமார் 14 வருடங்களில் இது பூமியை நெருங்கலாம் என கணக்கிட்டிருக்கின்றனர். பூமியை நெருங்கி வரும்போது இதே பாதையில் தொடர்ந்தால் அந்த விண்கல் சுமார் 72% பூமியை தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக ஆய்வாளர் எதிர்பார்க்கிறார்கள். இதன்படி 2038 ஆண்டு பூமிக்கு மிக அருகே இந்த கல் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சில சமயம் பாதையை மாற்றி விலகியும் போகலாம். டபுள் ஆஸ்டராய்ட் ரீடிரெக்ஷன் டெஸ்ட் DART மூலம் நாசா நிறுவனம் நடத்திய ஆய்வில் இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் சாத்தியமான சிறுகோள் தாக்குதல்கள் விரைவில் ஏற்படலாம் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றது. இதுபோன்று ஆபத்தான விண்கற்களை அடையாளம் காண்பதற்காக நாசா நியோ சர்வேயர் என்ற விண்வெளி தொலைநோக்கியை 2028 ஆண்டு விண்வெளிக்கு அனுப்ப இருக்கின்றது. அறிவியல் சார்ந்து சிந்தித்து பார்க்கும்போது இயற்கையும் பயம் காட்டும் என்பதற்கு விண்வெளியில் உலாவரும் விண்கற்களும் ஒரு விதத்தில் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. அண்டவெளியில் இருந்து புதிய விண்கற்கள் பல பூமிக்கு அருகே கடந்து கொண்டு செல்வதை சமீப காலமாக அவதானிக்க முடிகின்றது. இத்தகைய விண்கற்களின் சுற்றுப்பாதையில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டாலும் பூமி எப்பொழுதும் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். இந்த கட்டுரையை வாசிக்கும் போது உடனே இது நடந்துவிடும் என்று நீங்கள் இதற்காக பயம் கொள்ள வேண்டாம். இயற்கையை மீறி எம்மால் எதுவும் செய்ய முடியாது என்பது நாம் அறிந்ததே. இதுவரை காலமும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருந்தன. விண்வெளி சார்ந்த தொழில்நுட்ப வசதிகள் பெரிதாக முன்னேற்றம் அடையாததால் எங்களை சுற்றி வர என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் இதுவரை அறியாமலே இருந்தோம். ஆனால் இப்போது அந்த வசதிகள் நவீன முறைப்படுத்தப்பட்டதால் பொது ஊடகங்கள் மூலம் பல விடயங்களை அறிந்து கொள்ள முடிகின்றது. முக்கியமாக நாசா விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினர் விண்வெளி சார்ந்த பல செய்திகளை இப்போதெல்லாம் எம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். விண்கற்கள் விண்வெளியில் பாறைகளாகவும் சிறிய கற்களாகவும் மணல்கள் போலவும் இருக்கும். சில பெரிய பாறைகள் சிறிய கோள்கள் போலவும் காட்சி தரும். இந்த பாறைகளும் கற்களும் விண்வெளியில் மிதந்து கொண்டிருப்பதால் விண்கற்கள் என்று அழைக்கப்படுகின்றன. விண்கற்கள் பூமியின் வளிமண்டலத்தில் அதிவேகமாக நுழையும் போது அவை அநேகமாக எரிந்து போகின்றன. அப்படி எரிந்தபடி விழுவதைத்தான் நாங்கள் எரிநட்சத்திரம் என்று ஆங்கிலத்தில் ஷூட்டிங் ஸ்டார் என்றும் அழைக்கின்றோம். சில சமயங்களில் விண்கற்கள் மிக பிரகாசமாக எரிந்து கொண்டு விழும்போது அதை நாங்கள் நெருப்பு பந்து என்றும் ஆங்கிலத்தில் ஃபயர்போல்ஸ் என்றும் அழைக்கின்றோம். தினமும் சிறிதும் பெரிதுமாக சுமார் 48.5 தொன்கள் நிறையுள்ள விண்கற்கள் எரிந்து பூமியில் விழுவதாக ஆய்வாளர் கணக்கிட்டிருக்கின்றார்கள். ஆங்கிலத்தில் விண்கற்களை 3 வகையாக குறிப்பிடுகின்றார்கள். மீட்டியோரைட்ஸ் என்றால் விண்வெளியில் இருக்கும் பாறைகளையோ அல்லது சிறிய கற்களையோ குறிக்கும். மீட்டியோஸ் என்றால் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைந்த பின் அவை எரியும் போது அவற்றை குறிக்கும்.
வளிமண்டலத்தில் எரிந்த பின் ஏதாவது எஞ்சியிருந்து பூமியில் வந்து விழுந்தால் அதை மீட்டியோரைட்ஸ் என்று அழைப்பர். நிலத்தில் விழும் விண்கற்களை இனம் காண்பது மிக கடினமாகும். தரையில் இருக்கும் கற்களுக்கும் அதற்கும் அதிக வித்தியாசம் தெரிய மாட்டாது. ஆனால் பாலைவனத்திலோ அல்லது துருவப் பகுதிகளிலோ விழும் விண்கற்களை இலகுவாக கண்டறிய முடியும். பெரும்பாலான விண்கற்கள் கடலில் விழுந்து விடுவதால் அவை நமக்கு கிடைப்பதில்லை. நீங்கள் எங்கேயாவது தற்செயலாக ஏனைய கற்களில் இருந்து மாறுபட்ட வித்தியாசமான கல்லை கண்டால் அவை பெருமதிமிக்க விண்கல்லாகவும் இருக்கலாம். வானத்தில் சில சமயங்களில் வால் நட்சத்திரம் தோன்றுவதை பார்த்திருப்பீர்கள். வெகு அரிதாகத்தான் வாழ்நாளில் இதை காண கிடைக்கும். இலங்கையில் இருக்கும்போது மாணவ பருவத்தில் ஒரு தடவை அதிகாலையில் அதை பார்க்க எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. கிழக்கு திசை வானம் அதனால் ஒரே வெளிச்சமாக தெரிந்தது. ஒரு வால் நட்சத்திரம் விட்டு சென்ற தூசி நிறைந்த குப்பைகளின் பாதை வழியாக பூமி செல்லும் போது விண்கல் மலை ஆண்டுதோறும் அல்லது சீரான இடைவெளியில் நிகழ்கிறது. விண்கற்கள் பொதுவாக வானத்தில் விண்கற்கள் தோன்றும் இடத்திற்கு அருகே இருக்கும் நட்சத்திரம் அல்லது விண்மீன் கூட்டத்தின் பெயரால் அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதத்தில் உச்சம் பெறும் பெர்சீட்கள் மிகவும் பிரபலமானவை. ஒவ்வொரு பெர்சீட் விண்கற்களும் ஸ்விஃப்ட் டட்டில் என்ற வால் நட்சத்திரத்தின் ஒரு சிறிய பகுதியாகும். இதை ஒவ்வொரு 133 வருடத்திற்கு ஒரு முறை பூமியிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 1862 ஆண்டு ஜூலை மாதம் இந்த வால் நட்சத்திரம் தோன்றியதாக பதிவுகள் இருக்கின்றன. 16 மைல் விட்டம் கொண்ட இந்த வால் நட்சத்திரம் மீண்டும் 1992 ஆண்டு தோன்றியது. மீண்டும் 2126 ஆண்டு இது தோன்றலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலான விண்கற்கள் உடைந்து அல்லது வெடித்து சிதறிய பெரிய பாறைகளின் துண்டுகளாக இருக்கும். சில வால் நட்சத்திரங்களிலிருந்தும் மற்றவை சிறு கோள்களில் இருந்தும் சில சந்திரன் மற்றும் பிற கிரகங்களில் இருந்தும் வருகின்றன. சில விண்கற்கள் பாறைகளாகவும் அல்லது பாறை மற்றும் உலோகம் சேர்ந்த கலவையாகவும் இருக்கும். சில நேரங்களில் விண்கல் தூசி உயரப் பறக்கும் விமானத்தால் சேகரிக்கப்பட்டு நாசா ஆய்வகங்களில் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. புவியீர்ப்பின் காரணமாக ஒரு விண்கல் வளிமண்டலத்தில் நுழைந்து தரையை தாக்கும் போது அதை விண்கல் என்று அழைக்கிறார்கள். விண்கற்கள் பொதுவாக ஒரு கூழாங்கல் தொடக்கம் ஒரு சிறிய பாறையளவு இருக்கும். பெரும்பாலான விண்கற்கள் வால் நட்சத்திரங்களிலிருந்து வருகின்றன. அவை சிறு துண்டுகளாக உடையக்கூடியன. சிறிய வால் நட்சத்திர துண்டுகள் நமது வளிமண்டலத்தில் நுழைந்தாலும் அவை எரிந்து விடுகின்றன. பூமியின் வளிமண்டலத்தில் கால்பந்து மைதானத்தை விட சிறியதாக இருக்கும் விண்வெளி பாறைகள் பொதுவாக எரிந்துவிடும். இந்த விண்கற்கள் விண்வெளியில் பல்லாயிரக்கணக்கான மைல் வேகத்தில் பயணிக்கும் போது கற்களின் வலிமையை விட அழுத்தம் அதிகமாக இருப்பதால் அவை அநேகமாக சிதைந்து பிரகாசமான வெளிச்சத்துடன் எரிந்து போகின்றன. 2022 ஆண்டு நாசா நிறுவனம் பரீட்சாத்தமாக ஒரு விண்கலத்தை வேண்டுமென்றே டிமார்போஸ் என்ற விண்கல்லில் மோதி பார்த்தது. இந்த விண்கல் பூமியிலிருந்து 6.8 மில்லியன் மைல் தொலைவில் உள்ள டிடிமோஸ் என்ற சிறு கோளை சுற்றி வரும் ஒரு சிறிய நிலாவாகும். இந்த மோதலை தொடர்ந்து அந்த நிலவின் சுற்றுப்பாதையை 32 நிமிடங்களால் வெற்றிகரமாக குறைத்தது என்று நாசா தெரிவித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சிறுகோள் பூமியுடன் மோதுவதற்கான சூழ்நிலை ஏற்பட இருந்தால் அதை எப்படி திசை திருப்பலாம் என்பதற்காக இந்த முறை பரீட்சித்து பார்க்கப்பட்டது. ஆனால் பெரியதொரு விண்பாறையை என்ன செய்ய முடியும் என்பது பற்றி இன்னமும் ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை. அதற்கான ஆயத்தங்களும் செய்யப்படவில்லை என்பது கவலைக்குரியதே.
நன்றி.